ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ், ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களையெல்லாம் அவர் நிறைவேற்றுவார். உன் வழிகளையெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பாக செயலாற்றுவார் என்று திருப்பாடல் 37 இறைவசனங்கள் 3, 4, 5 கூறுகின்றன. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தவக்கால தியானத்தை மேற்கொள்ளக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் மரியின் ஊழியர் சபையின் பெயரால் வாழ்த்துகிறேன். இதோ இந்த தவக்கால தியானத்தை சிரத்தையோடும் உண்மையோடும் மேற்கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நம் அனைவருக்கும் இந்த தவக்கால சிந்தனைகளை மிகுந்த தயாரிப்புடனும் பொறுப்புடனும் வழங்கி வரும் அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும், வழங்கப் போகின்ற அனைத்து அருட்தந்தையர்களுக்காகவும் இந்த தியானத்திலே சிறப்பாக ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளையும் தியானத்தையும் நம் அனைவருக்காக தயாரித்து ஒருங்கிணைத்து தொகுத்து வழங்கி வரும் பவர் ஆஃப் காட் சேனலுக்காகவும், அதன் உரிமையாளர் ஆனந்த் மற்றும் அவரோடு இணைந்து பணிபுரிகின்ற அவருடைய குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்காக இந்த தவக்கால தியானத்திலே சிறப்பாக ஜெபித்துக்கொள்வோம். நம்முடைய பாராட்டுக்களையும் ஆதரவையும் அவர்களுக்கு தெரிவிப்போம். ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தவக்கால தியானத்தின் 5வது நாளான இன்று நம் அனைவருக்கும் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, சாம்பலிலிருந்து உயிர்ப்புக்கு செல்லும் பயணம். சாம்பல், உயிர்ப்பு, பயணம், இது மூன்றுமே நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த தலைப்பானது ஏதோ நம்முடைய வாழ்க்கைக்கு கேட்டுக்கொண்டு செல்லக்கூடிய தலைப்பு அல்ல. அன்றாட வாழ்க்கையில் அனுதினமும் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் சேர்த்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு சாம்பல். ஒரு காலத்திலே அனைத்து வீடுகளிலும் விறகு அடுப்பு இருந்தது. அப்போது எல்லா வீடுகளின் பின்புறமும் சாம்பல் குவியல் என்று ஒன்று இருக்கும். அதாவது சமையல் செய்த பிறகு அந்த விறகு அடுப்புகளிலிருந்து வெளிவரக்கூடிய கழிவாக, பயன்களையெல்லாம் கொடுத்துவிட்ட மிச்சமாக, ஒன்றுமே இல்லாத முடிந்து போன ஒரு அடையாளமாக அந்த அடுப்பில் இறுதியாக இருப்பது சாம்பல். அந்த சாம்பலை ஒவ்வொரு நாளும் துடைத்து எடுத்து அதை ஒரு குவியலாக வைத்திருப்பார்கள். பயனற்றது என்று, வெறுமையானது என்று கருதப்படக்கூடியது. இந்த நவீன காலத்திலே எத்தனை குழந்தைகளுக்கு, எத்தனை இளைஞர்களுக்கு இந்த விறகு அடுப்பு தெரியும் என்று நமக்கு தெரியாது. ஏனென்றால் எல்லா வீடுகளிலும், ஏறக்குறைய எல்லா வீடுகளிலுமே இப்பொழுது இந்த எரிவாயு அடுப்பு வந்துவிட்ட காரணத்திலே சாம்பல் என்பது தெரியாத ஒன்றாக கூட போயிருக்கலாம். இந்த சாம்பலை இப்பொழுது இந்த காலகட்டத்திலே நாம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? ஒரு சில பேருக்கு, நகரத்தில் இருப்பவர்களுக்கு சாம்பல் என்பது இறந்த மனிதர்களை எரியூட்டக்கூடிய இடத்திலே இறுதியாக அவர்களை எரியூட்டிய பிறகு அவருடைய நினைவாக, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது, அவர்கள் நம்மோடு இருந்த அனைத்தும் சென்று விட்டது, இறுதியாக அவருடைய நினைவாக நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்படுவது சாம்பல். அந்த ஒரு மனிதருடைய நினைவு, எப்படி இருந்தால் இப்பொழுது ஒன்றுமே இல்லையே என்று அவருடைய நினைவாக மட்டும் நமக்கு கொடுக்கப்படக்கூடியது சாம்பல். ஆக இந்த சாம்பல் என்பது காலம் காலமாக அது வரக்கூடிய இடம் வேண்டுமானால் மாறலாம், ஆனால் சாம்பலானது வெறுமையையும், ஒன்றுமில்லாமையையும், தாழ்ச்சியையும், வெட்கப்பட்டு சிறுமைப்பட்டு போகக்கூடிய நிலையையும், மனம் வருந்தி மனம் உடைந்து நொந்து போகக்கூடிய ஒருவருடைய அடையாளமாக இந்த சாம்பலானது விளங்கி கொண்டிருக்கிறது. சரி, இந்த சாம்பலை பற்றி நாம் பேசுகிறோம். இப்படி இந்த தவக்கால தொடக்கத்தில் கூட விபூதி புதன் அன்று நம்முடைய நெற்றியிலிருந்து சாம்பலை பூசியிருப்போம். சாம்பல் என்பது அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், விவிலியத்தில் இந்த சாம்பல் இருக்கிறதா என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். இந்த தவக்கால இந்த தியானமானது, இந்த சிந்தனையானது நம்முடைய செவிகளுக்கும் சரி, நம்முடைய இதயத்துக்கும் சரி, நம்முடைய ஆன்மாவுக்கும் சரி ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த தியானத்தில், இந்த விவிலியத்தில் இந்த சாம்பலை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறார்களா என்று நாம் அலசி பார்க்கின்ற பொழுது, விவிலியத்தில் முதல் முறையாக சாம்பல் குறிக்கப்படுவது எங்கே என்றால் தொடக்க நூல். நான் உங்களுக்கு அந்த இடத்தை சொன்னேன் என்றால் நாம் ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 27வது வசனத்திலே முதல் முறையாக குறிப்பிடப்படுகிறது.
அது என்ன கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்க, சூழ்நிலை என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சோதோம் கொமரா என்று இரண்டு பட்டணங்கள். அந்த இரண்டு பட்டணங்களுமே பணத்துக்கும் சொகுசுக்கும் பஞ்சமில்லாத பட்டணங்கள். பணமும் சொகுசும் நிறைந்திருக்கிற இடத்திலே கூடவே பாவமும் சாபமும் பெருகி வந்த நிலை. அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்திலே பாவிகளாக பாவ செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள். ஆண்டவரின் பொறுமைக்கும் சாந்தத்துக்கும் கட்டுப்படாத அளவுக்கு பாவமும் சாபமும் அந்த ஊரிலே பெருகிவிட, ஆண்டவர் பொறுமை இழந்தவராக அந்நகரையும் அந்நகரில் இருந்த மக்களையும் மொத்தமாக அழித்துவிட தீர்மானிக்கிறார். ஆண்டவருடைய தீர்மானத்தை அவருடைய ஊழியனான, அவருடைய அன்புக்கு சொந்தக்காரரான ஆபிரகாமினிடம் தெரிவிக்க, எடுத்துரைக்க ஆண்டவர் தீர்மானிக்கிறார். ஆபிரகாமிடமிருந்து எதையும் மறைக்க ஆண்டவர் விரும்பவில்லை. ஆகவே ஆபிரகாமிடம் சொல்லுகிறார், சோதோம் குமரா என்ற இந்த இரண்டு ஊர்களும் பாவத்தில் நிறைந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மீண்டுமாக வரக்கூடிய சூழ்நிலை இல்லை, ஆகவே அந்த நகரத்தை அழிக்க தீர்மானித்துள்ளோம் என்று ஆபிரகாமிடம் ஆண்டவர் சொன்ன உடனே, ஆபிரகாம் அந்த பாவம் நிறைந்த மக்களுக்காக ஆண்டவரிடம் மன்றாட எத்தனிக்கிறார். ஆண்டவரிடம் பேசுகிறார், ஆண்டவரே அந்த ஊர் பாவமான ஊர் தான், அந்த ஊர் மக்கள் அனைவரும் பாவம் நிறைந்தவர்களாம், ஆயினும் அந்த பாவம் நிறைந்த ஊரிலே பாவம் நிறைந்த மக்களுக்கு நடுவே ஒரு 50 பேர் நல்லவர்கள் இருந்தால் அவர்களின் பொருட்டாவது அந்த ஊரை அழிக்காமல் விட்டுவிடுவது தானே என்று அவர் கேட்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமின் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், சரி உன்னுடைய ஜபத்தின் பிரகாரம் ஆகட்டும், அந்த ஊரில் 50 பேர் இருந்தால் அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு அவருடைய சிந்தனையிலே ஒரு சந்தேகம் எழுகிறது. ஒருவேளை அந்த ஊரிலே 50 நல்லவர்கள் இல்லாவிட்டால், 50 நீதிமான்கள் இல்லாவிட்டால்? ஆகவே ஆண்டவரிடம் அடுத்ததாக அவர் பேச எத்தனிக்கிறார். அவர் தன்னுடைய தைரியத்தை வரவழைத்து கொண்டு ஆண்டவரிடம் இவ்வாறாக சொல்கிறார், இறைவா, தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். இறைவா, அந்நகரில் 45 பேர் மட்டும் நீதிமான்களாக இருந்தால் அவர்களின் பொருட்டு அந்த மக்கள் அனைவரும் மன்னிக்க மாட்டீரோ என்று விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அதற்கு பிறகு நடந்தது அனைத்தும் நமக்கு தெரியும். இறைவா, சாம்பலும் தூசியுமான நான் என்று சாம்பலை பற்றிய முதல் குறிப்பு விவிலியத்திலே இந்த இடத்திலே காணப்படுகிறது. இந்த இடத்திலே சாம்பலை தனக்கு அடையாளமாக ஆபிரகாம் கூறுவதன் வழியாக ஆபிரகாம் சொல்லுவது, ஆண்டவரே, அனைத்தையும் படைத்தவரே, உமது முன்பாக நான் ஒன்றுமில்லாதவன், வெறுமையானவன், நீர் எவ்வளவோ பெரியவர், அனைத்திற்கும் அதிபதி, உமக்கு முன்பாக பேசக்கூட எனக்கு தகுதியில்லை, தகுதியற்றவன் என்று ஆண்டவர் முன்பாக தான் தகுதியற்றவன், ஒன்றுமில்லாதவன், வெறுமையானவன் என்பதை எடுத்து கூறுவதற்காக ஆபிரகாம் தூசியும் சாம்பலுமான நான் என்று சாம்பலை அடையாளமாக கூறுகிறான். சாம்பல் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய முதல் கருத்து, உலகத்தில் நாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊரில் வாழ்ந்தாலும் சரி, எப்படி வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு மதிப்பு மிக்கவராக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, ஆண்டவர் முன்பாக நாம் ஒவ்வொருவரும் வெறுமையானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள், அவ்வளவு பெரியவருக்கு முன்பாக நாம் சாதாரணமானவர்கள் என்பதை இந்த சாம்பல் நமக்கு எடுத்து கூறுகிறது. இதை தான் நம்முடைய நெற்றியிலே விபூதி புதன் என்று நாம் பூசிக்கொண்டோம். சாம்பலை பற்றிய இது முதல் குறிப்பு. சாம்பலை பற்றிய இரண்டாவது குறிப்பு எண்ணிக்கை நூல் 19 அதிகாரம் 1-10 முடிவு உள்ள வசனங்கள். அதிலே அந்த கான்டெக்ட், அந்த சூழ்நிலை என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் சீனாய் மலையிலிருந்து புறப்பட தயார்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்திலே மக்கள் தொகையானது கணக்கெடுக்கப்படுகிறது. மக்கள் அனைவருக்கும் ஆண்டவர் சட்டங்களையும் விதிமுறைகளையும் கொடுக்கிறார். அப்படி சட்டமும் விதிமுறையும் கொடுக்கப்படுகின்ற பொழுது அந்த சட்ட விதிமுறைகளில் ஒன்றாக சாம்பலை பற்றிய குறிப்பு இந்த எண்ணிக்கை நூல் 19 அதிகாரம் 1-19 இருக்கிற வசனத்திலே கொடுக்கப்படுகிறது. செங்கிடாரியின் சாம்பல் என்கிற தலைப்பிலே கொடுக்கப்படுகிறது. அதிலே 19 அதிகாரம் 9 வசனம் மிகவும் குறிப்பாக சொல்கிறது, தீட்டுப்படாத ஒருவன் கிடாரியின் சாம்பலை கூட்டி அதை பாளையத்துக்கு வெளியே ஒரு தூய்மையான இடத்தில் கொட்டி வைப்பான். அது அந்த சாம்பல் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்புக்கென்று தீட்டகற்றும் தண்ணீருக்காக வைக்கப்படும். அந்த சாம்பல் பாவ நீக்கத்திற்காக பயன்படும் என்று சொல்லுகிறது. ஆகவே சாம்பல் என்கின்ற இந்த அடையாளமானது நமக்கு குறிப்பிடுவது இரண்டாவதாக, சாம்பல்
நம் ஒவ்வொருவருடைய பாவத்தை போக்குவதற்கு ஒரு அடையாளமாக விளங்குகிறது. நம் ஒவ்வொருவருக்கு இருக்கின்ற தீட்டை போக்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதலாவதாக சாம்பலானது கடவுளுக்கு முன்பாக நாம் அனைவரும் ஒன்றுமில்லாதவர்கள், வெறுமையானவர்கள் என்பதை குறிக்கிறது. இரண்டாவதாக மனிதர்களாகிய நாம் நம்முடைய பாவத்திற்கு கழுவாயாக, பாவம் நீக்க ஒரு அடையாளமாக, தீட்டு போக்க ஒரு அடையாளமாக இந்த சாம்பலானது குறிக்கப்படுகிறது. மூன்றாவது குறிப்பு, சாம்பலை பற்றிய மூன்றாவது குறிப்பு, யோபு ஆகமம் 42:6 அதற்கு முன்பாக ஒரு சில குறிப்புகள் எல்லாம் வருகிறது. நாம் ஒரு சில குறிப்பிட்டவற்றை மட்டும் எடுத்துக்கொள்வோம். யோபு ஆகமம் 42:6 யோபு சொல்கிறார், ஆகையால் என்னையே நான் நொந்து கொள்ளுகிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன் என்று சாம்பலை பற்றிய ஒரு குறிப்பை அங்கே குறிப்பிடுகிறார். சாம்பல் பூசிக்கொள்வது அல்லது சாம்பலின் மீது அமர்வது என்பது ஒருவருடைய மன வருந்துதலையும், அவர் தன் வாழ்வில் அனுபவிக்கும் வழிகளையும் வேதனைகளையும் மாண்புமிக்க கடவுளிடம் எடுத்து கூற அந்த சாமல் மீது அமரக்கூடிய ஒரு அடையாளமானது இருக்கிறது. இதை விட இன்னும் ஒரு குறிப்பு மிகவும் யதார்த்தம், நெருங்கிய நம்முடைய வாழ்க்கைக்கு நெருங்கிய ஒன்றாக இருக்கும். என்னவென்றால் 2 Samuel 13:19 இதுவும் ஒரு அந்த சூழ்நிலை மட்டும் சொல்லுகிறேன். தாமார் என்கிற ஒரு கன்னிப்பெண், தாமார் என்கிற கன்னிப்பெண், அவள் யார் என்றால் அப்சலோம், தாவீது ராஜாவுடைய மகன்களில் ஒருவன் அப்சலோம், அவனுடைய தங்கை தாமா, மிகவும் அழகு மிக்கவள், கன்னிப்பெண். அந்த பெண்ணின் மீது அம்னோன் என்கிற ஒருவன் பயப்படுகிறான், அவளை எப்படியாவது தான் அடைந்து விட வேண்டும் என்று கர்வம் வைக்கிறான். அது முடியவில்லை. அவனுடைய நண்பன் ஒருவன் அவனுக்கு ஒரு தீய ஆலோசனை சொல்லுகிறான். அந்த தீய ஆலோசனையின்படி அவளை கற்பழித்து விடுகிறான். கற்பழித்த பிறகு அந்த பெண்ணை அவனுடைய வீட்டிலிருந்து அவன் துரத்தி விடுகிறான். அவள் எவ்வளவோ கெஞ்சுகிறாள், ஆனால் அவன் அவளை துரத்தி விடுகிறான். அவள் வெளியே வருகின்ற போது அழுதவளாக, புலம்பியவளாக அவன் வீட்டிற்குள் சென்ற பொழுது அவள் பல்வேறு வண்ணம் நிறைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு மிகவும் அழகாக செல்வாள். ஆனால் அவன் வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது அலங்கோலமாக வருவாள், அழுவாள். அழுத பொழுது அவள் செய்த ஒரு செயல், அங்கிருந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய தலை மீது போட்டுக்கொண்டு வெளியே வருவாள். தாமார் தன் தலை மீது சாம்பலை தூவினால் தன் மீது இருந்த பல வண்ண ஆடைகளை கிழித்தாள். தன் தலை மீது கை வைத்து அழுது கொண்டே அவன் வீட்டிலிருந்து சென்றாள் என்று 2 Samuel 13:19 குறிக்கிறது. இந்த சாம்பலானது நம் ஒவ்வொருவருடைய அழுகையின் அடையாளம், நம் ஒவ்வொருவருடைய வலியின் அடையாளம், நம் ஒவ்வொருவருடைய துன்பத்தின் அடையாளம். தானியேல் இறைவாக்கினர் இந்த சாம்பலை பற்றி சொல்லுகிறார், தன்னுடைய மக்களுக்காகவும் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டி அழுது புலம்பிய பொழுது அவர் செய்தது. தானியேல் ஆகமும் 9:3-4 நான் நோன்பிருந்து சாக்குவுடை அணிந்து சாம்பலில் அமர்ந்து என் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி மன்றாடி வேண்டிக் கொண்டேன் என்று, என் கடவுளாகிய ஆண்டவரிடம் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடினேன். ஒருவன் மன்றாடுகின்ற பொழுது தன்னுடைய பாவங்கள் அவன் முன்பாக தடையாக வருகிறது என்றால் அதற்கு ஒரு விளக்காக இந்த சாம்பலானது குறிப்பிடப்படுகிறது. தாவீது ராஜா தனது மன கஷ்டத்தை, வருத்தத்தை எடுத்து கூற சாம்பலை நான் உணவாக உண்ணுகிறேன், என் கலவையோடு என்னுடைய கண்ணீரை கலக்கிறேன் என்று திருப்பாடல் 102:9 கூறுகிறார். ஆக இந்த சாம்பலானது மூன்றாவதாக நம் ஒவ்வொருவருக்கும் கூறுவது, சாம்பல் நம்முடைய மன வருத்தத்தின் அடையாளம், மன வலியின் அடையாளம், வேதனையின் அடையாளம், பாவ மன்னிப்பு வேண்டக்கூடிய மன நொந்து போன மனம், வருத்தம் நிறைந்த நிலையை எடுத்து கூறக்கூடிய அடையாளம் இந்த சாம்பல். சாம்பல் நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் இருக்கிறது. ஒருவேளை சாம்பலாக அது இல்லாவிட்டாலும் நம்முடைய வலியின், வேதனையின், தாழ்நிலையின், பாவ மன்னிப்பு வேண்டக்கூடிய நிலையை நமக்கு எடுத்து கூறுவதுதான் இந்த சாம்பல். ஒரு மனிதன் என்று தன்னுடைய நிலை அறிகின்றானோ, கடவுளுக்கு முன்பாக தான் ஒரு தூசு மற்றும் சாம்பல் போல இருக்கிறேன் என்பதை உணர்கிறானோ, எப்போது தனது வலியையும் வேதனையையும் புரிந்து கொண்டு அதற்கு காரணமான அவமான சின்னமாக தான் செய்த பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு வேண்டுகிறானோ, அவனது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, தீட்டுகள் போக்கப்படுகின்றன, அவன் இழந்தவை அனைத்தும் மீண்டுமாக அதைவிட அதிகமாக இரட்டிப்பாக கூட கொடுக்கப்படுகின்றன என்பதை யோபுவுடைய புத்தகத்திலிருந்து கூட நாம் வாசிக்கலாம். எசாயா இறைவாக்கினர் அவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியது, அவர் வழியாக நமக்கு வெளிப்படுத்தியது. இந்த சாம்பலை நாம் பயன்படுத்துகிற பொழுது என்ன ஆகிறது?
எசாயாயரே புத்தகம் 61வது வசனம், 61வது அதிகாரம் 3வது வசனம். சீயோனில் அழுவோருக்கு ஆவணம் செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் எனும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நாம் ஒவ்வொருவருமே இதே போல செயல்பட அழைக்கப்படுகிறோம். இந்த தியானத்தில் பங்கெடுக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய மன வலியை, மன வருத்தத்தை, கவலையை, ஒன்றுமில்லாத தாழ்நிலையை வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு நம் மனதில் இருக்கக்கூடிய அல்லது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெட்கக்கேடான செயலை, அவல நிலையை ஆண்டவர் அறிகிறார். அப்படி அறிந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு கருவியாக கூட பயன்படுத்த விரும்புகிறார். என்னவென்றால், உன்னை போல உன்னுடைய கண்ணெதிரே யாராவது அழுதால், நீ அழுகின்ற பொழுது எவ்வாறு ஆறுதல் கூற யாராவது வரமாட்டார்களா என்று இயங்குகிற நீ, உன் கண்ணெதிரே யாராவது அழுதால், புலம்பினால், மனம் நொந்து போயிருந்தால், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வாயா என்று இந்த தியானத்திலே கடவுள் நம்மை பார்த்து கேட்கிறார். பல நேரங்களில் நாம் ஆறுதல் சொல்வதற்கு அந்த மனிதர் நல்லவர்களா அல்லது கெட்டவர்களா, தகுதியுள்ளவர்களா தகுதியற்றவர்களா என்று பலவிதமான சிந்தனைகள் நம்முடைய மனதில் ஓடும். ஆண்டவர் சொல்கிறார், நல்லவர்களா கெட்டவர்களா தீயவர்களா தகுதியுள்ளவர்களா இல்லையா அதையெல்லாம் பார்க்க உன்னை நான் அழைக்கவில்லை, அழுவோருக்கு ஆறுதல் தருவாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கேட்கிறார். அப்பொழுது இறைவன் நமக்கு சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலையை அணிவிப்பார். இந்த சாம்பல் மிஞ்சி மிஞ்சி போனால் திருநூற்று புதன் அன்று நெத்தியில் பூசியிருப்போம், அல்லது இந்த 40 நாள் ஒரு சில பேர் பூசியிருப்பார்கள். அதற்கு பிறகு ஆண்டு முழுவதும் நம் அழகு மாலை அணிய வேண்டும் அல்லவா? அதற்கு ஆண்டவர் கொடுக்கின்ற அழைப்பு இது. புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சியின் தைலத்தை இறைவன் நமக்கு வழங்குகிறாராம். நலிவுற்றவர்களுக்கு, அவமானம் அடைந்தவர்களுக்கு புகழ்ச்சி எனும் ஆடையை உடுத்துவார் என்று சொல்லுகிறார். அவமானத்திற்கு பதிலாக நீங்கள் 2 மடங்காக நன்மை அடைவீர்கள். அவமதிப்புக்கு பதிலாக உங்கள் உடமையில் மகிழ்வீர்கள். ஆதலால் உங்கள் நாட்டில் உங்கள் செல்வம் 2 மடங்காகும், முடிவில்லா மகிழ்ச்சியும் உங்களுக்கு உரியதாகும் என்று ரசாய புத்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம் இருக்கிறது. இந்த சாம்பலை பற்றி நம் சொன்ன உடனே நம்முடைய நினைவுக்கு வருது நினிவே நகர மக்கள். அவர்களும் தங்களுடைய பாவம், குற்றம், குறை, அவல நிலை அனைத்தையும் அறிந்தார்கள். சாம்பலிலே அமர்ந்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அன்பிற்குரியவர்களே, நமக்கு தெரிந்த ஒரு பாடல், எதை நான் தருவேன் இறைவா உன் இதயத்தின் அன்பிற்கீடாக, எதை நான் தருவேன் இறைவா என்ற ஒரு பாடல். அதை நான் பாட ஆரம்பித்த பொழுது கட்டாயம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கு உங்களுடைய மனதிலே இந்த பாடல் ஒலிக்கும். இன்று இந்த தியானம் முடிந்த பிறகு இந்த பாடலை தனியாக இருக்கும்போது பாடி பாருங்கள். ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு ஆழம் நிறைந்ததாக, ஆழமுள்ள அர்த்தமுள்ளதாக இருக்கும். குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா, கரையாம் பாவத்தை போக்கிடவே, கரையாம் பாவத்தை போக்கிடவே நீர் கல்வாரி மலையில் இறந்தாயோ. அப்படி கல்வாரி மலையில் நமக்காக இறந்த ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த சாம்பல் நிலையிலிருந்து உயிர்ப்பு நிலைக்கு அழைத்து செல்ல விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த சாம்பல் நிலையிலிருந்து அடுத்ததாக உயிர்ப்பிற்கு செல்லக்கூடிய ஒரு பயணம். ஒரு நிமிடம் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நிலை என்ன? தாழ்நிலை, மனம் வருந்திய நிலை. இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கே மன வலி, உடம்பு வலி இருக்கிறது என்றால் கூட மருந்து போட்டுக்கொள்ளலாம். மனது வலிக்கிறது என்றால் அதற்கான மருந்து கடவுளிடம் மட்டுமே இருக்கிறது. ஆகவே நம்முடைய மன வலி, மனம் நொந்து போன நிலை, அவமானங்கள், யாரிடமும் சொல்ல முடியாத அளவிற்கு நம்முடைய மனதில் இருக்கிற குற்றங்கள் பாவங்களை நினைத்து பார்ப்போம். நினைத்து பார்ப்பதற்கு மிகுந்த செலவு ஒன்றும் ஆகப் போவதில்லை. ஆகவே ஒரு நிமிடம் எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் நிலை என்ன, நம்முடைய பாவத்தை போக்குவதற்கு, பாவம் மன்னிப்பிற்கு, அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக தீட்டாக இருக்கக்கூடிய என்னென்ன என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். யோசித்து பார்க்கின்ற பொழுது, நம்முடைய நிலையை நாம் அறிகின்ற பொழுது, கடவுள் நம்மை இந்த சாம்பல் நிலையிலிருந்து உயிர்ப்பு நிலைக்கு அழைத்து செல்ல ஆவலோடு இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசிப்போம். தள்ளி வச்சிட்டேன். கண்களை திறப்போம்.
நாம் நம்முடைய நிலையை நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இந்த சாம்பல் நிலையிலிருந்து அடுத்து நாம் உயிர்ப்பிற்கு பயணம் மேற்கொள்ள வேண்டும். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வர் என்று யோவான் செய்தி 11:25 நாம் வாசிக்கிறோம். உயிர்ப்பு, உயிர்த்தெழுதல் என்கிற தமிழ் வார்த்தைகள் ஆங்கிலத்திலே ரெசுரக்ஷன் என்று பொருள்படுகின்றன. விவிலியத்தில், அதுவும் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் ரெசுரக்ஷன் என்கிற வார்த்தை கிரேக்க மொழியின் அனஸ்தாசிஸ் என்கிற வார்த்தையிலிருந்து வருகிறது. இந்த வார்த்தைக்கு ரைசிங் அப் அல்லது ஸ்டாண்டிங் அப் அகேன் என்று பொருள்படுகிறது. அதாவது மீண்டுமாக எழுதல், பழைய வண்ணம் அல்லது பழைய நிலைக்கு எழுப்பிவிடப்படுதல், மீண்டும் வருதல் என்று பொருள் கொள்ளலாம். உயிர்ப்பு. நற்செய்தியின்படி கடவுள் இறைமகன் இயேசுவுக்கே உயிர்ப்பிக்கும் ஆற்றலையும் வாழ்வளிக்கும் வல்லமையையும் கொடுத்துள்ளார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிடம் உயிரோடு இருக்கும் பொழுதே நம்பிக்கை கொள்கிறோம். யோவான் செய்தி 11:26 நான் மேலே வாசித்தது. நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கிறோம், ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்கின்றோம். நம்முடைய உடல் அழிந்தாலும் நம்முடைய ஆன்மா அழியாமல் இருக்கிறது. ஆக நாம் என்றுமே உயிரோடு தான் இருக்கிறோம். சாம்பல் நிலையிலிருந்து இந்த உயிர்ப்பு நிலையில் நாம் இருக்கப் போகிறோம். யாரெல்லாம் உயிர்ப்பு பெறுவர்? இந்த இறந்த பிறகு நடக்கக்கூடியவற்றை ஒரு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். யாரெல்லாம் உயிர்ப்பு பெறுவர்? யோவான் செய்தி 5:25 சொல்கிறது, அப்போது இறைமகனின் குரலை இறந்தோர் கேட்பர், அதை கேட்போர் வாழ்வர் என உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார். இறந்த பிறகு ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட தருணத்திலே ஆண்டவர் இயேசுடைய குரலை கேட்பார்கள். அப்படி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வாழ்வார். கேட்காதோர்? இரண்டாவதாக யோவான் செய்தி 5:28-29 சொல்வது, அப்போது கல்லறைகளில் உள்ளோர் அனைவரும் அவரது குரலை கேட்டு வெளியே வருவர். நன்மை செய்தோர் வாழ்வு பெற உயிர்த்தெழுவர், தீமை செய்தோர் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவர். ஆகவே கல்லறைகளிலே புதைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் இறுதி நாளிலே ஆண்டவருடைய குரலை கேட்டு உயிர்த்தெழுவார்கள். இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது நன்மை செய்திருந்தோம் என்றால் நாம் வாழ்வு பெற உயிர்த்தெழுவோம். இந்த உலகத்திலே நாம் தீமை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் தண்டனை தீர்ப்பு பெற உயிர்த்தெழுவோம். ஆகவே கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்ட அனைவரும் இறந்த பிறகு உயிர்த்தெழுவோம். அது எதற்காக என்பது நாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த வாழ்க்கை பயணத்தை பொறுத்தது. ஆண்டவர் இயேசுவால் தொடப்பட்ட அனைவருமே தங்கள் வாழ்வில் இழந்து போயிருந்த குறைகளை நிவர்த்தி செய்து முழுமையடைந்தார். அன்பிற்குரியவர்களே, இந்த சாம்பலை பார்த்தபொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து பார்த்து வந்தோம் அல்லவா. இந்த உயிர்ப்பு விவிலியத்திலே எவ்வாறு குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த தியானத்திலே நாம் அமர்ந்திருக்கின்ற பொழுது நம்முடைய விவிலிய அறிவும் கொஞ்சம் வளர வேண்டும் அல்லவா. ஆகவே விவிலியத்திலே உயிர்ப்பை பற்றி, விவிலியத்திலே உயிர்ப்பு என்பது 9 இடங்களில் மிகவும் தெளிவாக சொல்லப்படுகிறது. 9 நிகழ்வுகள், இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒன்றாவதாக முதலாவது குறிப்பானது 1 Kings 17:17-24 முடிய உள்ள வசனங்கள். அது எதை பற்றி குறிக்கிறது என்றால், இறைவாக்கினர் எலியா இருக்கிறார், அவருக்கு இந்த சாரிபாத்து கைமன் உதவுகிறார். அந்த கைமனுக்கு ஒரு மகன் இருக்கிறார், அந்த மகன் இறந்து போகிறான், அவனை இறைவாக்கினர் எலியா உயிர்பெற்றெழ செய்கிறார். இந்த பகுதியை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் நமக்கு மிக தெளிவாக புரியும். முதலாவது குறிப்பானது அரசராகமும் 17:17-24. இங்கே அந்த கைமனின், சாரிபாத்து கைமனின் மகன் உயிர்த்தெழுகிறான் இறைவாக்கினர் எலியாவுடைய ஜபத்தினால். அதை அந்த குழந்தையின் தாய் சாரிபாத்து கைம்பெண் கண்கூடாக பார்க்கிறார். இது முதல். இரண்டாவது நிகழ்வானது அரசராகமும் 2:32-37 முடிய உள்ள வசனங்கள். இதிலே இறைவாக்கினர் எலிசா,
முதலாவது பார்த்தது இறைவாக்கினர் எலியா, அடுத்தது இறைவாக்கினர் எலிசா. அவருக்கு சுனேமிய நகர் பெண் ஒருவர் உதவுகிறார். அந்த பெண்ணிற்கு, அந்த குடும்பத்திற்கு குழந்தை இல்லாமல் இருக்கும். இறைவாக்கினர் எலிசாவுடைய ஜபத்தினால், ஆசிர்வாதத்தினால் அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அந்த குழந்தை ஒரு நாளிலே மரித்து போக இறைவாக்கினர் எலிசா சுனேமிய பெண்ணை சந்திக்கிறார். அவர் வீட்டுக்கு வருகிறார். வந்து அந்த பெண்ணுடைய மகன் இறந்து போனவனை உயிர் பெற்ற செய்கிறார். இதையும் அந்த வீட்டில் இருந்த அனைவரும் பார்க்கிறார்கள். இந்த உயிர் தெழுதலுக்கு கண்கூடான சாட்சி இருக்கிறது. இது இரண்டாவது. மூன்றாவது நிகழ்வு, அரசராகமும் இரண்டாவது புத்தகம் 13வது அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். இது மிக வித்தியாசமான ஒரு நிகழ்வு. போன இரண்டு நிகழ்வுகளிலும் ஒரு இறைவாக்கினர் இருப்பார். இந்த நிகழ்வு என்னவென்றால், இறைவாக்கினர் எலிசா மரித்து விடுகிறார். அவரை கல்லறையிலே அடக்கம் செய்து விடுகிறார்கள். இறைவாக்கினர் எலிசாவுடைய கல்லறை இருக்கிறது. அந்த கல்லறை இருக்கிற இடத்துல அந்த ஊரிலே ஒருவன், ஒரு இளைஞன் இறந்து போக அவனை புதைப்பதற்காக மக்கள் அந்த இறந்த பிணத்தை தூக்கி வருகிறார்கள் அடக்கம் செய்வதற்காக. இறைவாக்கினர் எலிசா கல்லறைக்கு அருகில் வருகின்ற பொழுது, அந்த மக்கள் அந்த கல்லறையில் இருக்கின்ற பொழுது, மோவாபிய கொள்ளையர்கள் இந்த மக்களை கொள்ளையடிக்க வருகிறார்கள். அந்த கொள்ளையர்களை பார்த்தவுடனே அந்த மக்கள் தூக்கி வந்த அந்த இறந்த பிணத்தை எலிசாவுடைய கல்லறையின் மீது போட்டுவிட்டு ஓடுகிறார்கள். உயிருக்கு பயந்தவர்களாக ஓடுகிறார்கள். அந்த இறந்த உடலானது, அந்த பிணமானது எலிசாவினுடைய எலும்புகளின் மீது பட அந்த உடல் உயிர் பெற்று எழுகிறது. அந்த இறந்தவன் உயிர் பெற்று எழுகிறான். இறைவாக்கினருடைய எலும்பு பட அந்த இறந்த உடல் உயிர் பெற்று எழுகிறது. இதை அந்த ஊர் மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். இது மூன்றாவது நிகழ்வு. நான்காவதாக லூக்கானர் செய்தி, புதிய ஏற்பாட்டிலே லூக்கானர் செய்தி 7வது அதிகாரம் 11வது அதிகாரத்திலிருந்து 17வது வசனம். நமக்கு தெரிந்த நயின் ஊர் கைம்பெண், ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறந்த ஒருவனை பாடையில் வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். அவன் யார் என்றால், நயின் நகர ஒரு கைம்பனுடைய மகன். ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணுடைய அவல நிலையை பார்த்து பாடையை தொட்டு இறந்தவனை உயிர்த்தெழ செய்வார். இதை அங்கு இருந்த அனைவரும் பார்த்தார்கள். ஐந்தாவதாக லூக்கானர் செய்தி 8வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 56வது வசனம் அந்த இதில் வாசிக்கிறோம். தொழுகை கூட தலைவர், அவருடைய 12 வயது மகள், அவள் உயிர் பெற்றிருந்த நிகழ்வு. இது நம்ம ஒவ்வொருவருக்கும் நன்றாக தெரியும். ஆறாவதாக யோவானர் செய்தி 11வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 44வது வசனம் நாம் பார்ப்பது, இறந்த லாசரை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழச் செய்கின்றார். இறந்தவன் லாசருக்காக ஆண்டவர் இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறார். அவன் இறந்து 4 நாட்கள் ஆகியிருந்தாலும் அவனை உயிர் பெற்றெழச் செய்தார். இதை அங்கு கூடியிருந்த அனைவரும் பார்த்தார்கள். ஏழாவதாக திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 36லிருந்து 42 முடிய உள்ள வசனங்கள். யோப்பா நகரில் தபித்தா என்கிற, அதாவது தொர்க்கா என்கிற ஒரு பெண் இறந்து விடுவாள். அந்த ஊருக்கு பேதுரு அவர்கள் வந்திருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அந்த அங்கிருந்த விசுவாசிகள் பேதுருவை அழைத்து வருவார்கள். பேதுரு வந்து அந்த தபித்தா, தொர்க்கா என்கிற பெண்ணை அவளுக்காக ஜெபம் செய்து இறந்து அவளை உயிர் பெற்றிட செய்வார். இதையும் அங்கிருந்து அனைவரும் பார்த்தார்கள் கண்கூட. எட்டாவதாக திருத்தூதர் பணி 20வது அதிகாரம் 7லிருந்து 12 முடிய உள்ள வசனங்கள். இதுவும் நல்ல ஒரு அருமையான தருணம். என்னவென்றால், பவுல் அடிகளார் ஒரு இடத்திலே பேசி கொண்டிருப்பார். அவர் அந்த ஊருக்கு நற்செய்தி பணியாற்ற வந்திருப்பார். அங்கிருந்து அவர் கிளம்பக்கூடிய தருணம். அவரை அனுப்புவதற்கு மக்கள் விருப்பம் இல்லாமல் இருப்பார்கள். ஆகவே அவர் போவதற்கு முன்பாக அங்கிருந்த மக்களோடு பேசி கொண்டிருப்பார். நேரம் கடந்து கொண்டே இருக்கும். அதாவது வீட்டில் ஒரு வீட்டில் 3வது மாடியில் உட்காந்து அப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பால்கனியும் கூட வச்சுக்கோமே, அங்கே உட்காந்து பேசி கொண்டிருப்பார்கள். அப்பொழுது இவங்கள் பேசிக்கொண்டிருக்க நேரம் ஆகிக்கொண்டே இருக்கும். பொதுவாக நம்ம ஒவ்வொருவருக்குமே போதனைகளோ இல்லை பிரசங்கமோ ஏதோ ஒன்று இல்லை சொற்பொழிவோ நீண்ட நேரம் போக போக தூக்கம் வருவது யதார்த்தம். இங்கேயும் அதேதான். பவுல் அடிகளார் பேசிக்கொண்டே இருப்பார். பேசிக்கொண்டே இருக்கிறதை கேட்ட ஒரு இளைஞன் தூங்கி விடுவான். அந்த வீட்டுடைய அந்த பலகனியிலே அந்த ஒரு செவுத்தில் உட்காந்துருக்கவன் தூங்கிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு அவன் தூங்கியிருப்பான் அப்படின்னா, மேலேருந்து தூங்கி கீழே விழுந்துருவான். அவன் கீழே விழுந்த உடனே எல்லாம் ஓடி போய் பதறி அடித்து வந்து பார்ப்பாங்க. வந்து பார்த்தா விழுந்தவன் இறந்து போயிருப்பான்.
பவுலடிகளாருக்கு அப்படியே பதறி போயிரும். அடடா, நம்ம பேச்சு கேட்டு வரணும், செத்து போயிட்டானடா என்று அவர் மனம் அருந்தியவராக அவனுக்காக அவர் ஜெபிப்பார். ஜெபித்த பொழுது இறந்த அந்த இளைஞன் உயிர் பெற்றுவான், அதை அனைவரும் பார்ப்பார்கள். இது எட்டாவதாக. ஒன்பதாவது நான் சொல்லவே தேவையில்லை, நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பு. ஆண்டவர் இயேசு இறந்தார், அடக்கப்பட்டார், அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அத்தனை பேரும் பார்த்தார்கள். உயிர்ப்பு என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒன்று. விவிலியமானது பல்வேறு நிலைகளிலே இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்ததை காட்டியிருக்கிறது. இந்த தருணத்திலே இந்த உயிர்ப்பை நாம் அனுபவிக்க, இறந்த பிறகுதான் நாம் அதை அனுபவிக்க வேண்டுமா? இறந்த ஒவ்வொருவருமே உயிர்த்தெழுவோம் என்று தெரியும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை பார்த்தோம் என்றால், இறப்பதற்கு முன்பாகவே பல நேரங்களில் நாம் இறந்து இறந்து தானே போகிறோம். நம்முடைய வாழ்க்கையானது மரித்து போன நிலையை விட மோசமான நேரத்தில் கூட பல நேரங்களில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஐயோ, ஏண்டா இந்த வாழ்க்கையை வாழ்ந்துடும், இப்படி வாழ்வதற்கு இறந்தே போகலாமே என்று சொல்லி பல நேரங்களில் நாம் இறந்து போகக்கூடிய தருணங்கள் இருக்கிறது. இந்த இறப்பு உயிர்ப்பு ரெண்டுக்குமே என்ன ஒரு தொடர்பு இருக்கிறது என்றால், ஏதோ ஒன்று இழக்கப்படுகிறது, ஏதோ ஒன்று இல்லாமல் போகிறது, அது மீண்டுமாக கிடைக்கின்ற பொழுது நாம் அதை உயிர்ப்பு என்று சொல்கிறோம். ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் இன்று அந்த உயிர்ப்பு என்பதை நிறைய தருணங்களில், சாதாரண அவருடைய புதுமைகள் வழியாக கூட நிறைய வெளிப்படுத்துகிறார். ஒரு இரண்டு புதுமைகளை, இரண்டு நிகழ்வுகளை எடுப்போம். எடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே சாம்பலிலிருந்து உயிர்ப்புக்கு நாம் எவ்வாறு பயணம் செல்லலாம் என்பதை புரிந்து கொள்வோம். ஒன்று, மார்க்கு நற்செய்தி 8:22-26 முடிய, மார்க்கு நற்செய்தி 8:22-26 முடிய உள்ள வசனங்கள். அதில், அவர்கள் பெத்சாயிதா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளிலே உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்போது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம், ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது ஆண்டவர் இயேசு பெத்சாயதாவில் செய்த புதுமை. இந்த மனிதன், தன்னால் ஆண்டவரிடம் வர முடியாத மனிதன், அவனை ஒரு சிலர் ஆண்டவரிடம் கொண்டு வருகிறார். இந்த நிகழ்வுகளை பார்த்தோம் என்றால் மூன்று நபர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஆண்டவர், இரண்டாவது அந்த பார்வையற்று பார்வை பெற்ற அந்த பார்வையற்ற அந்த குருடன், மூன்றாவதாக அவனை ஆண்டவரிடம் அழைத்து வந்தவர்கள். இங்கிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரை தேடி வந்திருப்போம், அல்லது யாரோ ஒருவரால் இந்த நிகழ்வை பற்றி இந்த பவர் ஆஃப் காட் சேனலில் தவக்கால தியானம் நடத்துகிறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருவர் சொல்லி நாம் கேள்விப்பட்டு இதை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆக ஒன்று நாம வந்திருக்கலாம், அல்லது ஒரு சில பேர் அழைத்து வந்திருக்கலாம், இல்லை நாமே ஒரு சில பேரை சொல்லி இந்த தியானத்தில் நீங்கள் பங்கெடுங்கன்னு சொல்லியிருந்துக்கலாம். அப்போ நாம் யாரையாவது சொல்லியிருக்கிறோம், யார்த்தையாவது அழைத்து வந்திருக்கிறோம், அவளை ஊக்கப்படுத்தியிருக்கிறோம் என்றால் அந்த மனிதர்களைப் போல நாமும் அங்கே இருக்கிறோம். மூன்றாவதாக அந்த பார்வையற்ற மனிதன், அவனுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் நடக்கிறது. இது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய யதார்த்தம். அவன் பார்வையற்று இருக்கிறான். அந்த பார்வையற்ற நிலை சாம்பல் குறித்த அனைத்தும் இருக்குது. அவன் ஒன்றுமில்லாதவனாக, சாதாரணமானவனாக, எதற்கும் தகுதியற்றவனாக இருக்கிறான். மன வலியோடு இருக்கிறான், வலி நிறைந்த இதயத்தோடு இருக்கிறான், நொறுங்கி உள்ளத்தோடு இருக்கிறான். எத்தனை பேர் அவனை பார்த்து கேட்டிருப்பார்கள், என்னடாவன் இப்படி பார்வையற்று பிறந்திருக்கிறானே, என்ன பாவம் செஞ்சான், இல்லை அவங்க அப்பா அம்மா என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு ஏதோ கேள்வி கேட்டிருப்பாங்க. யார் செஞ்ச பாவமோ இந்த பிள்ளைக்கு வந்து இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இருந்திருப்பாங்க. எல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் போயிருப்பாங்களே ஒழிஞ்சு இவனுக்கு ஆறுதல் சொல்லியிருப்பாங்களா தெரியாது. என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தானே அந்த வழி தெரியும். இந்த மனிதன் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பான். யோபு பட்ட அந்த வேதனையை இவன் பட்டிருப்பான், அந்த தாமார் பட்ட வேதனையை இவன் பட்டிருப்பான், இவனுக்காக பரிதாபப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கலாம், ஆனால் அந்த வழியை இவன் மட்டும்தான் அனுபவித்திருப்பான். ஆண்டவரிடம் வருகிறான். ஆண்டவர் இயேசு செய்த முதல் காரியம், ஊரிலிருந்து அவனை அந்த ஊரை விட்டு வெளியே கூட்டி செல்கிறார். ஐயோ, இவங்க கூடலாம் இருக்கிற அப்படின்னா உன் மேலே இப்படி தான் ஏதாவது பரிதாபப்படுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க, உன்னை பற்றி குறை சொல்லுவார்கள், நீ இந்த இடத்துல இருக்காத வா
என்ன நடந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தனியாக அழைத்து செல்கிறார். இந்த தியானம் இன்று ஐந்தாவது நாள், முதல் நாளிலிருந்து இந்த இறுதி நாள் வரை இந்த தியானத்திலே நாம் பங்கெடுக்கின்ற பொழுது ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு இடத்திற்கு, தனிமையான இடத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். நம்முடைய இதயத்தோடு பேசுவார், அன்பொழுக பேசுவார். அந்த குருடனரிடம் பேசினார், அன்பொழுக பேசினார், வா நாம் வெளியே செல்லலாம். ஆண்டவருடைய கையை பிடித்து கூட்டி சென்றாராம். ஆண்டவருடைய தொடுதலை அவன் உணர்ந்தான், ஆண்டவரை அவன் பார்த்திருக்க மாட்டான். வெளியே சென்ற பொழுது ஆண்டவர் செய்த செயல் அவனுடைய கண்களில் உமிழ்ந்தான். ஒருவேளை அவனுக்கு கொஞ்சோண்டு பார்வை தெரிஞ்சிருந்தால் கூட, ஆண்டவர் இயேசு உமிழ்கிறார் என்று தெரிந்திருந்தால் அவன் தடுத்திருந்திருக்க கூட கூடும். அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை, என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் செய்கிறார், அப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவன் விட்டுவிட்டான். பல நேரங்களில் நாமும் சரி, நாம் ஏதாவது ஒரு ஜெபம் வேண்டும், இல்லை ஏதாவது ஒன்று நடக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று ஆசைப்படணும்னு நினைப்போம். ஆனால் அந்த ப்ராசஸ் போகின்ற பொழுது அது நமக்கு பிடிக்காமல் போக உடனே அதை விட்டு விலகி போய்விடுவோம், இல்லைனா தடுத்துருவோம். ஒரு பிஸ்னஸே ஆரம்பிப்போம், ஒரு ப்ராசஸில் போகிறப்ப வழியோ ஏதோ கொஞ்சம் கஷ்டம் ஏதோ வந்தோன்னா அதை விட்டுட்டு ஓடி போயிடுது, இல்லை ஒரு மிஷன் ஒன்று ஆரம்பிப்போம், இல்லை ஏதோ ஒரு பணி ஏதோ ஒரு செயல் பாதியிலே விட்டுட்டு போனவங்க ஏராளமான பேர் இருந்து கொண்டு தானே இருக்கிறோம். நாமே நிறைய விஷயத்த பாதியில் விட்டுட்டுலாம் போயிருப்போம்ல. இவனுக்கு அந்த பாதியிலேயே அந்த உமிழ்நீர் விழுந்த பிறகு ஆண்டவர் சொல்கிறார், என்ன பார்க்கிறாய், ஏதாவது தெரிகிறதா? அவன் சொன்ன முதல் செயல், முதல் சொல், இதோ நான் பார்க்கிறேன், மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள் ஆனால் நடக்கிறார்கள். இன்றைக்கி நம்முடைய கண்ணில் எத்தனை பேர் சும்மா ஒரு மரம் மாதிரி இருந்துட்டு போகிறாங்க. இந்த ஆள்லாம் என்ன, இவன்லாம் மனுஷனாவே இல்லை, என்ன ஜடமா, எந்த கிரகத்தில் இருந்தால் இவன் வந்தான், இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லி நாமளே பல பேரை பார்த்து சொல்லியிருந்திருப்போம். இல்லை ஒரு சில பேர் நம்மளை பார்த்தே கேட்டிருப்பாங்களே, உனக்கெல்லாம் ஈவு இறக்கம் இல்லை, உனக்கெல்லாம் நெஞ்சத்தில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா, ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி பேசுகிற, ஏன் இவ்வளவு மாதிரி இருக்கிறேன்னு எத்தனை பேர் நம்மளே பார்த்து கேட்டிருப்பாங்க, நாம் எத்தனை பேரை பார்த்து கேட்டிருப்போம். அந்த மனிதன் கண் திறந்து பார்த்த பொழுது மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு மரமாக, நடக்கக்கூடிய மரமாக தெரிந்தார்கள். நாமும் இன்றைக்கி பல பேருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மரமாகத்தான் இருக்கிறோம். சாம்பலிலிருந்து இப்பொழுது நாம் நடக்கக்கூடிய அந்த ஒரு மரங்களைப் போல இருக்கக்கூடிய நிலைக்கு கூட நாம் வந்திருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அவன் மீது இன்னொரு வேலையும் செய்கிறார். ஒருவேளை ஆப்ரேஷன் கூட சொல்லலாம், செகண்ட் ஆப்ரேஷன். ஆண்டவர் இயேசு மீண்டுமாக அவன் கண்களை தொடுகிறார். தொட்ட பொழுது அவன் பார்வை பெறுகிறான், அப்பொழுது அனைத்தையும் பார்க்கிறான். ஆண்டவர் சொன்னார், ஊருக்குள் செல்லாதே, இதோ நீ உன்னுடைய வீட்டிற்கு வீட்டிற்கு ஊருக்குள் நுழைய வேண்டாம் என்று கூறி அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கி இந்த தியானத்தில் இயேசு சாமி நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்வது, இந்த தியானத்தில் பங்கெடுக்கிறீங்கல்ல, பங்கெடுத்த பிறகு ஊருக்குள் நுழைய வேண்டாம். அந்த ஊருக்குள் என்பது நம்முடைய பழைய நிலை, அவன் எங்கேருந்து வந்தானோ அங்கே திரும்ப போகாத அப்படின்னு சொல்லார். இந்த தியானத்தில் நாம் ஆரம்பித்த பொழுது, இல்லை இந்த தவக்காலத்தை ஆரம்பித்த பொழுது, அப்பா இந்த ஒரு வருஷம் நான் இவ்வளோ இப்படிலாம் இருந்தேன், அதை விட்டுட்டு நான் புது மனுஷனாக வரணும், குடிச்சிக்கிட்டு இருந்தேன், இந்த வருஷம் நான் ஒரு குடியை விடணும், இல்லை கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இல்லை திருடிக்கிட்டு இருந்தேன், இல்லை பொய் பேசிக்கிட்டு இருந்தேன், இல்லை செய்யக்கூடாத செயல் தவறான உறவுகள்லாம் நான் இருக்கிறேன், இதிலெல்லாம் நான் இருக்கக்கூடாது, இனிமேல் நான் புது மனுஷனாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி தானே நம்ம ஆரம்பிச்சிருப்போம். சாமி சொல்கிறார், ஐயா ராஜா வாழ்த்துக்கள், நல்லா இரு, நல்ல ஒரு சிந்தனையோடு இருக்கிற, தயவு செய்து மீண்டுமாக அந்த ஊருக்குள் நுழைய வேண்டாம், அந்த பழைய நிலைக்கு நீ போகாத, உன் வீட்டுக்கு போ, புது மனுஷனாக வாழு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார். இப்பொழுது நாம் யோசிக்க வேண்டியது, முதல் முறையாக சாம்பலை பற்றி யோசித்தோம், இந்த உயிர்ப்பை பற்றி யோசிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து எங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. ஆண்டவர் இயேசு நம்முடைய மனசாட்சிகிட்ட கட்டாயம் சொல்லுவார், இதெல்லாம் செய்யாத ராஜா, இதெல்லாம் திரும்ப செய்யாதம்மா, இப்படிலாம் இரு, நீ ஃபஸ்ட்டு என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த தருணத்தில் மீண்டுமாக ஒரு 10 வினாடி கண்களை மூடி என்னென்னலாம் நாம் இந்த தவக்காலத்தில் செய்யக்கூடாது, இல்லை என் வாழ்க்கையில் நான் இதெல்லாம் விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போமே. ஒருவேளை இப்போ நம்ம இந்த இணையதளத்தின் வழியாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வீட்டில் தான் நம்ம இருக்கலாம், இல்லை எங்கே இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்கள் கையில் பேப்பர் பேனா ஏதாவது இருக்குன்னா, என்னென்னலாம் நான் செய்ய மாட்டேன், செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவர்கிட்ட, இதெல்லாம் ஆண்டவரே இதெல்லாம் மாற்றுங்க நான் நினைக்கிறேன், என்னுடைய ஏழ்மை நிலையாக இருக்கலாம், தரித்திர நிலையாக இருக்கலாம், பாவ நிலையாக இருக்கலாம், நான் செஞ்ச இந்த பாவங்கள் இதெல்லாம் இருக்கலாம், இல்லை நானே தீட்டா தடையாக நினைக்கிறதாக இருக்கலாம், என்னென்னலாம் நான் விட்டுடணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கை விட்டு போகணும்னு நினைக்கிறனோ அதை முடிஞ்சால் எழுதுவோம், இல்லைன்னு நினச்சாவது பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எழுத பார்ப்போம். ஏன்னா
நாம் நினைக்கிறதை விட அதை எழுதணும்னா நமக்கு கண்ணுக்கு தெளிவாக தெரியும். அதிலிருந்து நாம் விடுபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறைய இருக்கிறது. இயேசு சாமி நம்ம ஒருவரையும் பார்த்து சொல்லுகிறார், ஊருக்குள் நுழைய வேண்டாம், உன்னுடைய வீட்டிற்கு போயிடு. ஒரு 10 வினாடி நினைத்து பார்ப்போமே. அடுத்ததாக சிந்தித்த நாம் அடுத்ததாக செல்வோம். லூக்கானர் செய்தி 19:1-10 முடியே உள்ள வசனங்கள். லூக்கானர் செய்தி 19:1-10 முடியே உள்ள வசனங்கள். இந்த தியானத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு கேப்ஷன், அது இந்த பகுதியில் அப்படியே ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த தியானத்தில் நம்ம பங்கெடுக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குன்னு ஒன்று எடுப்போம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேப்ஷன் என்ன அப்படின்னா, ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இந்த நிமிடம் என் ஆண்டவருக்காய் அப்படின்னு நம்ம வாழ்கிறோம் அப்படின்னம்னாலே நம்முடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும். ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு இந்த நிமிடம் என் ஆண்டவருக்கா. இது லூக்கானர் செய்தி 19:1-19 முடியே உள்ள வசனங்களில் இயேசுவும் சக்கேயுவும் அப்படிங்கிற ஒரு அந்த பகுதி. சக்கேயு இயேசு எரிக்கோவுக்கு சென்று அந்நகர் வழியை போய் கொண்டிருந்தார் என்று இப்படி ஆரம்பிக்கிறது. நாம் படித்தோம்னால நமக்கு புரியும். அங்கே சக்கை என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை, ஏனெனில் சக்கேயு குட்டையாக இருந்தார். அவர் முன்பாக ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடனே அன்னார்ந்து பார்த்து சக்கேயுவிடம், சக்கேயு விரைவாக இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாக இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர் என முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இதுதான் இந்த பகுதி. அன்பிற்குரிய இல்லையே, சக்கேயு வாழ்க்கையில் அனைத்தும் இருந்தவர் செல்வத்திற்கு குறையில்லாத மனிதன். ஆனால் அவரிடம் இல்லாதது நிறைய இருந்தது. செல்வம் நிறைய இருந்தாலும் அவரோடு இருக்க உறவுகள் இல்லை. அவரை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்லுவார்கள், சக்கேயு செல்வந்தானாக இருந்தாலும் அவன் செய்த வேலையின் பிரகாரம் அவருக்கு யாருமே பொண்ணு கூட கொடுக்கலையா, கல்யாணம் கூட ஆகலை. இல்லை அப்படியே இருந்தால் கூட சக்கேயுவோட யாருமே அவங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்களாம், அவர் கூட ஒரு நட்புறவோடு இருக்க மாட்டாங்களாம். ஏன்னா அவர் பாவி, அவன் செய்யக்கூடாத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவரை அனைவரும் ஒதுக்கி வச்ச தருணம். சக்கேயுடைய மனசில் அடிக்கடி, என்னடா இது, நமக்குன்னு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தான், இந்த ஒரு வாழ்க்கையும் நமக்கு இப்படி மோசமாக போதே அப்படின்னு சொல்லி அவன் ஏங்கி கொண்ட தருணம். அப்படி அவன் ஒரே ஒரு வாழ்க்கையை ஒழுங்காக வாழ முடியலேன்னு அவன் தவிச்ச தருணத்தில் தான் அவனுக்குன்னு வருகிறது ஒரு வாய்ப்பு. என்ன அப்படின்னா, அந்த ஊருக்கு இயேசுசாமி வரார். இயேசுசாமி அந்த ஊருக்கு வராருன்னு கேள்விப்பட்ட உடனே அவன் கேட்குறான், யாரா இந்த இயேசு அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே எல்லா ஏராளமான பேர் சொல்லியிருப்பாங்க அவன்கிட்ட, இயேசுவா, அவர் வந்து செத்தவங்களை உயிர்ப்பிச்சிருக்கிறாரா, அப்படியா, நோயாளிகளை குணப்படுத்திருக்கிறாரா, அப்படியா, பார்வையற்றவனுக்கு பார்வை கொடுத்துருக்கிறாரா, அப்படியா, எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வருவான். அப்படி கேட்டுட்டு போய் யாராவது ஒருத்தன் சொல்லியிருந்தா, பாவிகளுக்கெல்லாம் அவர் நண்பராக இருக்கிறாரா, ஏன்னா பாவிகள் வீட்டிலலாம் போய் சாப்பிட்றாரா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே சக்கேயுவுக்கு வந்து இறந்தவங்களை உயிர்ப்பிச்சது பெருசாக தெரிஞ்சிருக்காது, நோயாளிகளை குணமாக்கியது பெருசாக தெரிஞ்சிருக்காது, ஆனால் பாவிகளுக்கெல்லாம் அவர் ஃப்ரெண்டாக இருக்கிறாரு, பாவி வீட்டிலலாம் போய் சாப்பிட்றாரு தங்குறாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவனுக்கு வந்திருக்கும், ஷா, நமக்குன்னு இருக்குது ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில் இயேசுசாமி இங்கே வர்றார், இதுதான் ஒரு வாய்ப்பு. அவரை சந்திக்கணும்னா இன்றைக்கி தான், இந்த நிமிஷம் தான், இதை விட்டு தான் நான் போயிருமேடா, ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, இந்த நிமிஷம் ஆண்டவரை நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி ஓடி வரான். என்ன செய்கிறான் எது செய்கிறான்னு பார்த்தா வித்தியாசமாக தான் இருக்கும். ஓடி வந்து குட்டின்னு இருக்கிற ஆள் ஓடி வந்து ஒரு அத்திமரத்து மேலே ஏறிங்கிட்டான். இயேசுசாமியை பார்க்கணும்னு நினைக்கிறோம், மரத்து மேலே ஏறி இருக்கிறான், அவர் நடந்து வர்றாரு கூட்டத்தில், அவனுக்கு எப்படி தெரியும், வந்த மிஞ்சி மிஞ்சம்னா தலையை தான் அவன் பார்த்துருக்கக்கூடிய தருணம் வந்திருக்கும். ஏன் அதுவும் இயேசுசாமி முக்காசி நேரம் முக்காடு போட்டுட்டு வந்திருப்பார். அப்படி அவன் அந்த முக்காடை மட்டும் பார்த்து என்ன பண்ணியிருப்பான் தெரியல. இருந்தாலும் ஒரு வாழ்க்கை ஒரு வாய்ப்பு, இந்த நிமிஷம் ஆண்டவரை நான் பார்க்கணுண்டான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்.
அப்படி அவன் போன தருணம் தான் ஏசாமி அங்கேருந்து வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லி இவன் ஆசைப்பட்டுருக்கிறானே, இவன் மேலே இருந்தால் இவனுக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்க்குறார். தலையை பார்த்தாலே போதும் அப்படின்னு நினச்சவனுக்கு அவர் அண்ணாந்து பார்த்து முகத்தை பார்க்குறார். ரெண்டு கண்களும் சந்திக்கின்றன. ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு, இந்த நிமிஷம் ஆண்டவருக்காக ஆண்டவரை பார்த்துட்டேன்னு சந்தோஷத்தோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு பார்த்தா போதுன்னு நினச்சவன்ட்டு ஆண்டவர் பேசுகிறார். சக்கையோ பேரை சொல்லி கூப்பிட்றார். பேரை சொல்லி நமக்கு பிடிச்சவங்க நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா, நமக்கு பிடிச்சவங்க பெரிய இடத்துல இருக்கிறவங்க நம்ம பேரை சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்குறப்ப வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சக்கையை அதை அனுபவிக்கிறான். அங்கேருந்து மேலேருந்து இறங்கி ஓடி வரான். ஓடி வந்தவனுக்கு அடுத்த சொல்கிறார், இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். மற்றது எல்லாமே நமக்கு தெரியும், எல்லாமே நடக்கக்கூடியது தான். ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு, இந்த நிமிஷம் என் ஆண்டவருக்காய் அப்படின்னு சொல்லி நாமும் வாழ்வோம். இறைவன் அன்றாட வாழ்க்கையிலே நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பிற்குரியவர்களே, இன்னும் ஒரு பகுதி நம்முடைய அந்த பொதுக்காலம் 7வது ஞாயிற்றுக்கிழமை, அதில் வாசித்த நற்செய்தி என்ன அப்படின்னா, லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 27 மற்றும் 28வது வசனங்கள். அது நம்முடைய இந்த தவக்கால சிந்தனைக்கு மிக மிக பொருத்தமாக இருக்கும். என்ன அப்படின்னா, சமவெளி பொழிவு, அதில் வந்து ஆண்டவர் இயேசு சாமி சொல்கிறார், நான் சொல்வதை கேட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இதெல்லாம் கேட்ட நமக்கு வாழணும் அப்படின்னு நினச்சா பயமும் வரும், வாழணும்னு நினைக்கிறப்ப கஷ்டம்னு தோணும். கேட்குறது சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, இதே போல் வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம். நம்முடைய பகைவரிடம் அன்பு செய்ய வேண்டும், வெறுப்போருக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூற வேண்டும், நம்ம இகழ்ந்து பேசுவோருக்கு இறைவனிடம் ஜெபிக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இது செய்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய மனித மனம் இரண்டு தருணத்தில் இருக்கும். ஒன்று, கற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்பது. இப்போ ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன கற்றுக்குதோ அதை தான் பிறருக்கு கொடுக்கும். அப்பா அம்மா கிட்ட அந்த பிள்ளை நல்லா சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துச்சுன்னா அந்த குழந்தை அதை கற்றுக்கொண்டு பிறர்கிட்ட நல்லா சந்தோஷமாக பேசும். இல்லை திடீர்னு யாரோ கோவப்பட்டாங்கன்னா, ஏதோ ஒரு வார்த்தை விடுறாங்க, இல்லை கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, இல்லை ஏதோ ஆங்காரமாக பேசுகிறாங்கன்னா அதை கற்றுக்கொண்டு அந்த குழந்தை அப்படியே பேசும். அதே போல் ஸ்கூலில் கற்றுக்கிறது, டெய்லி லைஃப்பில் கற்றுக்கிறத தான் அது பிறருக்கு கொடுக்கும். கற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்பது. ரெண்டாவது, பெற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்பது. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு இருக்கும். நம்ம எல்லாம் வளர்ந்து வரோம் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க நம்மளை பார்த்து அன்பாக பேசுனாங்கன்னா நாமளும் அடுத்த யாராவது ஒருத்தவங்களை பார்த்து அன்பாக பேசுவோம். யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்தாங்க அப்படின்னா நாம் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ஆள் யாராவது பார்த்து கோவமாக பேசுவோம். பெற்றுக்கொண்டதை பிறருக்கு கொடுப்பது. இன்னும் சிம்பிளாக சொல்கிறேனே, யாராவது நம்மளை பார்த்து குட் மார்னிங் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம பதிலுக்கு குட் மார்னிங் சொல்லுவோம். ஏன், நாம் பெற்றுக்கொண்டோம், அதை நாம் அப்படியே பிறருக்கு கொடுக்குறோம். அதே ஃபார்முலாவை இந்த இதுக்கெலாம் பார்ப்போமே. நம்மளால் பகைவருக்கு அன்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான், நமக்கு வெறுப்பவருக்கு நன்மை செய்வது கஷ்டம்தான், சபிப்பவருக்கு ஆசி கூறுவது கஷ்டம்தான், இகழ்ந்து பேசுவதற்காக இறைவன் வேண்டுவது கஷ்டம்தான். இதை நாம் செய்கிறவங்களாக இல்லாமல் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தோம் என்றால் அதை கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. நாமளும் யாரோ ஒருவருக்கு பகைவராக தானே இருக்கிறோம். நம்மளை பகைவராக நினைக்க இனிமையாக நினைக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க தானே. நாம் எதோ செஞ்சுருப்போம், ஆனால் நம்மளை வெறுக்கிறவங்களும் இருக்கிறாங்க தானே. அதே போல் நம்மளை சபிக்கிறவங்களும் இருக்கிறாங்க தானே, நம்மளை இகழ்ந்து பேசுகிறவங்களும் இருக்காங்க தானே. இவங்களையெல்லாம் அன்பு செய்கிறது, இல்லது நன்மை செய்கிறது, ஆசி கூறுறது, ஜெபிக்கிறது கஷ்டம்தான். இதை அப்படி இப்படி திருப்பி போடுவோமே, நம்மளை யாரோ ஒருத்தவங்க நாம் யாரோ ஒருத்தவங்களை பகைவராக நினச்சிருப்போம், ஆனால் அவங்க நாம் தான் வேணும்னு சொல்லி நம்ம பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. நம்ம என்னதான் பேசினாலும் சரி, அவங்கள கேவலப்படுத்தினாலும் சரி, இல்லை உதாசீனப்படுத்தினாலும் சரி, வேண்டான்னு ஒதுக்கினாலும் சரி, ஆனால் அவங்க நம்மளை தேடி 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 வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் ஒரு சில பேரை வெறுத்துருப்போம், என் முகத்திலே முழிக்காத இவன் இல்லை எனக்கு ஆகவே ஆக மாட்டான் அப்படின்னு நாம் சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பெருசுப்படுத்தியிருக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்தில் நாம் ஒரு சில பேர் அப்படியே சபிச்சிருப்போம், நம்ம என்ன தான் சபித்தாலும் அவங்க அதை அப்படியே கேட்டு சிரிச்சிட்டு நீ நல்லா இருங்க, நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில பேர் நம்ம அப்படியே புறணி பேசியிருப்போம், அப்படியே அவங்க முன்னாடி பார்த்தா ஒரு மாதிரி பேசியிருப்போம், அவங்க இல்லாதப்போ பார்த்தா வேற ஒரு மாதிரி பேசியிருந்திருப்போம், ஆனால் நமக்காக அவங்க ஜெபிச்சிருப்பாங்க, நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிருப்பாங்க.
ஆக நாம் யாரோ ஒருவருக்கு பகைவராக இருந்தாலும் அவருடைய அன்பை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவரை நாம் வெறுத்தாலும் அவர்கள் செய்த நன்மைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவரை நாம் சபித்தாலும் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். யாரோ ஒருவரை நாம் இகழ்ந்து பேசினாலும் அவர்கள் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் ஒன்று பண்ணுவோம், நம்முடைய பகைவர்கள், நம்மை வெறுப்பவர்கள், நம்மை சபிப்பவர்கள், நம்மை இகழ்ந்து பேசுகிறவங்க யாராரும் சும்மா நினச்சி பார்ப்போமே. இது மூணாவது தடவையாக நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய தருணம். நாம் யாரெல்லாம் பகைவராக நினைக்கிறோம், யாரெல்லாம் வெறுக்கிறோம், யார் யாரெல்லாம் சபிக்கிறோம், யார் யாரெல்லாம் நாம் இகழ்ந்து பேசியிருக்கிறோம் நினச்சி பார்ப்போம். அதே போல் நம்மையும் யாராவது இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க பகைவராக நினச்சிருப்பாங்க. நம்மையும் வெறுக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க தான், நம்மையும் சபிக்கிற ஆட்கள் இருக்காங்க தான், நம்ம பற்றி தப்பாக பேசுகிற ஆட்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அதில் பல பேர் நமக்கு தெரியும்ல, நம்ம மனசு கூட அப்படியே போய் புலம்பும், என்னடா இவங்களை நான் எவ்வளோ தான் நினைக்கிறேன், ஏன் அவங்க என்னை எதிரியாகவே நினைக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்குன்னு தானே நினைக்கிறேன், ஏன் அவங்க என்னை வெறுக்கிறாங்க, இவங்ககிட்ட நான் எவ்வளோ பாசமாக பேசினாலும் ஏன் அவங்க அப்படியே சுடு சுடு சுடுன்னு அப்படியே அவங்க பேசுகிற வார்த்தையை கேட்டு அப்படியே குத்தி கொள்ளுதே, ஏன் இப்படி போகிறேன், நான் இவங்களுக்கெல்லாம் நல்லதாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை பற்றி ஏன் இப்படி தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம பல பேரை நினச்சிருப்போம். அந்த மாதிரி நம்மை பகைவராக, நம்மை வெறுப்பவராக, நம்மை சபிப்பவர்களாக, நம்மை இகழ்ந்து பேசுவதாக நினைக்கிறவங்க யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களே நினச்சி பார்ப்போம். இவங்களுக்கெல்லாம் சேர்த்து இயேசு சாமி சொன்னது, உங்களை சபிப்போருக்காக ஜபம் செய்யுங்கள். ஆகவே இப்போ நம்ம நினச்சி பார்த்தோம்ல, அவங்களுக்காக இந்த தருணத்தில் ஒரு ஜபம் சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களை சபிப்போர், எங்களை வெறுப்போர், எங்களை பகைப்போர் அனைவரும் நல்லாக இருக்கணும் சாமி. அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தாங்க. ஆண்டவரே, இந்த தவக்காலத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வேணும், அதே போல் அவங்களுக்கும் ஆசீர்வாதம் வேணும் சாமி, அவங்க நல்லா இருக்கட்டும் சாமி அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மையும் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமே. அன்பிற்குரியவர்களே, இதோ உங்களோடு இந்த தியானத்தில் எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கு நன்றி. நாங்கள் மரியின் ஊழியர்கள், எங்களுடைய இந்த வாழ்க்கையானது சாம்பல் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து உயிர்ப்பு நிறைந்த வாழ்க்கைக்கு ஒரு பயணம் செல்வதை நாங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரண 7 மனிதர்களை அன்னை மரியால் அழைத்து உயிர்ப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து சென்றார். நாங்கள் அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தவக்கால தியானத்திலே பங்கெடுக்கிற உங்களிலே, உங்களுடைய குடும்பத்திலே இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய மரியின் ஊழியர் சபையிலே இணைந்து ஒரு துறவியாக, ஒரு குருவாக பணியாற்ற உங்களுடைய குடும்பத்திலிருந்து இறை அழைத்தல் கிடைக்கிறது என்றால் அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய குடும்பத்திற்கு அது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும். உங்களுடைய குடும்பத்திலே சாம்பலை ஆண்டவர் எடுத்துவிட்டு அழகு மாலையை உங்களுக்கு அணிவிப்பார். ஆகவே உங்களுடைய குடும்பத்திலிருந்து படிக்கின்ற 12 வகுப்பு படிக்கின்ற இளைஞர்கள், அதற்கு மேல் படித்த இளைஞர்கள் குருவாக ஆக வேண்டும், துறவியாக ஆக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் இந்த நீங்கள் காணக்கூடிய இந்த காணொலிக்கு கீழே வருகின்ற தொடர்பு எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். உங்களுடைய குடும்பத்திலிருந்தும் இறை அழைத்தல் பெருகட்டும். நம்முடைய வாழ்க்கை சாம்பலான தாழ்நிலையான இருந்த நிலையிலிருந்து இறைவன் நம்மை ஒரு உயரிய நிலைக்கு அழைத்து செல்லட்டும். விட வேண்டியவை அனைத்தும் விடுவோம். நம்முடைய எதிரிகளுக்காக, நம்மை சபிப்போருக்காக ஆண்டவரிடம் மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். நானும் உங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறேன். மரியின் ஊழியர் சபை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும். நீங்களும் எங்களுக்காகவும் திருச்சபையிலும் சபையிலும் இறை அழைத்தல் பெருக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒரு வாழ்க்கை, ஒரு வாய்ப்பு, இந்த நிமிடம்
நம் ஆண்டவருக்காக வாழ்வோம். இந்த அவகாலத்தை சிறந்த விதத்திலே அனுபவிப்போம். ஆமென்.